ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லம் இனிய இல்லம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, ஹோம்மேட் சோப் மேக்கிங். நம்ம டெய்லி நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம். யாராவது என்னைக்காவது அந்த சோப்போட கவரில் என்னென்ன கெமிக்கல்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ரீடியன்ஸானு பார்க்குறோமா? இப்போ பாருங்கள், அவ்வளோ கெமிக்கல்ஸ் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி அதை அவ்வளோ கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் இப்படி தான் நம்ம இந்த இவ்வளோ கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணாங்களா? இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் சோப் வித்தவுட் கெமிக்கல்ஸ். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். காஸ்டிக் சோடா 1 கப். நான் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறேனோ அதே கப்பில் 1 கப் தண்ணி, 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி, 6 கப் தேங்காய் எண்ணெய். நல்லா செக்கு தேங்காயையாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இது தாங்க காஸ்டிக் சோடா, இல்லைனா சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம சோப்புக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட்டு. என்னடா இவ கெமிக்கலே யூஸ் பண்ணாமல் சோப் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இந்த காஸ்டிக் சோடாவை காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, சோப்பு செய்யணுன்னாலே அதுக்கு பேசிக்காக காஸ்டிக் சோடா தேவைப்படும். இப்போது இந்த காஸ்டிக் சோடாவும் தேங்காய் எண்ணெயிலே இருக்க ஃபேட்டும் ரியாக்ட் ஆகி அதோடைய பை ப்ராடக்ட் தாங்க சோப்பு. இதை வந்து சப்போனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சோப்பை நம்ம செஞ்சு உடனே யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதை சோப்பை செஞ்சு 30 டேஸ் நம்ம ஒரு லாகின் பீரியட் கொடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 30 டேஸில் இந்த காஸ்டிக் சோடாவோட பவர் எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே போட்டிருக்க தேங்காய் எண்ணெயோட வாசனையும் அதோடைய தன்மையும் மட்டும்தாங்க வெளிப்படும். அதனால் இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. வாங்க சோப் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ முதல்ல சோப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எவர்சிலர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டீப்பான பாத்திரமே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சொல்யூஷன் கையில் பட்டுடுச்சுன்னா கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், அரிப்பு இருக்கும். முதல் டைம் சோப் செய்கிறவங்க கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் அடிக்கடி செய்கிறனால எனக்கு அது தேவைப்படாது. இல்லைனா அந்த சொல்யூஷன் கையில் பட்டாலோ இந்த காஸ்டிக் சோடா கையில் பட்டாலோ கண்டிப்பாக எரிச்சலோ அரிப்போ கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களோட ரீச்லேயே இதை வைக்கவே வைக்காதீங்க. குழந்தைங்க இருக்கிறவங்க பார்த்து பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். முதல்ல இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த காஸ்டிக் சோடாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். அடுத்தது தண்ணி மூலமாக ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹீட் ஜென்ரேட் ஆகுங்க. இந்த காஸ்டிக்கும் தண்ணியும் ரியாக்ட் ஆகி இந்த தண்ணியே ரொம்ப இந்த சொல்யூஷனே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விடுங்க. கலக்கி விட்டிங்கன்னா இந்த காஸ்டிக் வந்து ஃபுல்லாக தண்ணியில் கரைஞ்சிடும். இதை நீங்கள் பாத்திரத்தை செலக்ட் பண்ணுறப்ப அலுமினியம் பாத்திரத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்கையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் ரியாக்ட் ஆகும் காஸ்டிக்கோட, அலுமினியமும் காஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகும். எவர் சில்வரையே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொல்லமாக கலரி விடுங்க. இந்த காஸ்டிக் வந்து ஃபுல்லாக இந்த தண்ணியில் கரையிற வரைக்கும் கலரி விடுங்க. பாருங்கள், இப்போ இந்த காஸ்டிக் வந்து நல்லா தண்ணியோடு மிக்ஸ் ஆகி ஒரு சொல்யூஷனாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம காஸ்டிக் லை இல்லைனா காஸ்டிக் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில் ஒரு ஃப்ரேஸே இருக்குங்க, எ சோப் வித்தவுட் லை இஸ் அ லை. அதாவது காஸ்டிக் லை இல்லாத ஒரு சோப்பு சோப்பே இல்லை அப்படின்ற ஒரு மீனிங்கில் ஒரு ஃப்ரேஸே இருக்குது. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷனை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஜெனரேட் ஆன ஹீட் எல்லாம் கம்மியாகி இந்த சொல்யூஷன் சில்லுன்னு ஆன உடனே அடுத்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இது நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தேங்காய் எண்ணெய், ஏற்கனவே இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம ஏற்க காஸ்டிக் மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த கப்பில் 6 கப்பு நான் மெஷர் பண்ணி இதில் வச்சுருக்கேன்.
இந்த தேங்காய் எண்ணெயை இந்த காஸ்டிக் லையில் ஆட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த முல்தானி மெட்டி பவுடர், இது 2 ஸ்பூன் ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கிறது. இதை போட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நான் எதுக்கு எந்த கலரும் எந்த அரோமாவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. தேவை அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் எசென்ஷியல் ஆயில்ஸ் நிறைய விற்குது, கலர்ஸ் நிறைய விற்குது. இதை வாங்கி இதில் ஒரு 2-3 ட்ராப் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலரும் ஸ்மெல்லும் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நான் வெறுமனே நேச்சுரலாக தான் பண்ண போகிறேன், எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாமல். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா கலரணும். இப்போ பிளெண்டர் வச்சுருக்கவங்க இந்த பிளெண்டரை வச்சு இதில் நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். அப்புறம் அதை சோப் மோல்டுலேயோ இல்லை பேப்பர் கப்லேயோ ஊற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட பிளெண்டர் கிடையாது, ஆனால் நான் இதில் ஸ்பூனில் தான் கலக்க போகிறேன். ஸ்பூனில் கலக்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இது நான் கலக்கிறேன். கலக்கிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை மோல்டில் ஊற்றுறப்ப இப்போ பாருங்கள், இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கலந்துருக்கேன். இது நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம சோப் மோல்டில் ஊற்றிடணும். இப்போ என்கிட்ட சோப் மோல்டு இல்லை, சிலிக்கான் மோல்டு நிறைய ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் விற்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேப்பர் கப்பை தான் எடுத்திருக்கேன். இப்போ பேப்பர் கப்பில் நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம சோப்பை ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும். இப்போ நான் எடுத்து எல்லாத்தையும் ஊற்றுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, சோப்பு வந்து இது காஸ்டிக் வந்து கை இரிட்டேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு, அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து நம்ம ஒரு 30 டேஸ் கழித்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 30 டேஸில் இந்த காஸ்டிக்கோட பவர் எல்லாமே போயிடும், உங்களுக்கு எந்த இரிட்டேஷனுமே இருக்காது. அப்போ வந்து இந்த முல்தானி மெட்டியோட எஃபெக்டும் தேங்காய் எண்ணெயோட எஃபெக்டும் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் என்னடா இவங்க வந்து இரிட்டேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்களே, இதை ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ஒரு 6 சோப் வந்திருக்கு. இப்போ இந்த கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml கப்பு, இந்த கப்பில் ஒரு 6 சோப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம 12 ஹவர்ஸ் விட்டுடணும். 12 ஹவர்ஸ் விட்ட உடனே இது அப்படியே சோப்பு நல்லா செட் ஆகிடும். சோப் செட் ஆகிட்டு நம்ம இப்போ எப்படி வெளியில் சோப் வாங்குகிறோம் அதே மாதிரியே அந்த சோப் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சோப்பு செட் ஆகி ஒரு 8 ஹவர்ஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற சோப்பு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் 8 ஹவர்ஸ்லேயே சோப் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் எடுக்கிறேன். நான் இப்போ பேப்பர் கப் யூஸ் பண்ணியிருக்கனால இது அப்படியே இந்த பேப்பரை பிரித்து எடுத்துடுறேன். பாருங்கள் சோப் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மோல்டுலேருந்து அப்படியே எடுத்துட முடியும். இப்போ நான் பேப்பர் கப் யூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த மாதிரி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா சோப்பும் நமக்கு நல்லா கிடச்சிடுச்சு. இந்த சோப் சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ ஹோம்மேட் சோப் வெளில நிறைய கிடைக்குதுங்க, ஆனால் அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் வந்து ஒரு 70 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் வேரி ஆகுது. ஆனால் இப்போ நம்ம இந்த சோப்பு செய்யறதுக்கு செலவானது எவ்வளோன்னு பார்க்கலாமா? காஸ்டிக் சோடா ஒரு 5 ருபீஸ் செலவாயிருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது ஒரு 80 ருபீஸ் செலவாயிருக்கும். முல்தானி மெட்டி அது ஒரு 5 ருபீஸ் செலவாயிருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ருபீஸ் செலவாயிருக்கும். அதில் நம்மளுக்கு இத்தனை சோப் கிடச்சிருக்கு. இது ஆல்மோஸ்ட் நம்ம வெயிட் போட்டு பார்த்தோன்னா ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் இந்த சோப்பு. அங்கே 100 கிராம்ஸே ஒரு 150 ருபீஸ் விற்குது. ஆனால் நம்மளுக்கு 200 கிராம்ஸ் சோப்பே ஒரு 80 ருபீஸ் to 90 ருபீஸ்லேயே கிடச்சிருது. இது கிடச்சி ஓகே, இது பாருங்கள் இந்த சோப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஒரு 30 டேஸ் கழித்து தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அப்போ தான் அந்த காஸ்டிக்கோட பவர் எல்லாம் போயிருக்கும். இப்போ நான் ஏற்கனவே போன லாட்டில் செஞ்ச சோப்பை வச்சு உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அதில் எவ்வளோ நுரை வருதுன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த சோப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இது நான் ஏற்கனவே போன லாட்டில் செஞ்ச சோப்பு, எவ்வளோ சூப்பராக நுரை வருது பாருங்கள். இந்த இதில் நம்ம கடையில் வாங்குகிற சோப்பு அளவுக்கே எவ்வளோ சூப்பரான நுரை வருது பாருங்கள். இதுதான் நம்ம பண்ண ஹோம்மேட் சோப்புங்க. இதை பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம 12 ஹவர்ஸுக்கு அப்பப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒர்த் டூயிங் இட்டுங்க. இப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.